பேசிக்கா இங்கிலீஷ்னு சொன்னாவே நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு க்யூட்டான டென்ஷன் வந்துடும்ல. அந்த இங்கிலீஷ் எப்படி கத்துக்கிறது, அதுக்குள்ள இருக்க வேர்ட்ஸை எப்படிப்பா மனப்பாடம் பண்றது, அதோட வேர்ட்ஸா இருக்கட்டும், ப்ரொனவுன்ஸா இருக்கட்டும், ஸ்பெல்லிங்கா இருக்கட்டும், சொன்னாவே ஓ மை காட் அப்படிங்கிற ஒரு வருஷம்லாம் நம்ம கன்வெர்ட் ஆயிடுவோம்ல. ஈஸி தாங்க, எல்லா விஷயத்தையும் ஈஸியா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு பேசிக் ஸ்கில் டியூரேஷனா நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட், இங்கிலீஷ் அப்படின்னு ஈனு மட்டும் எடுத்துக்கோங்க, ஓகேவா? இந்த இங்கிலீஷை எத்தனை விதமா நம்ம கத்துக்கலாம், எந்தெந்த ஸ்டெப்ஸை இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறேன். அப்படின்னாவே நம்ம எல்லாத்துக்குள்ளயும் ஒரு கியூட்டான டிப்ரெஷன் வந்துடும்ல. இதை எப்படி மெமரி பண்ணலாம்னா, இதுலக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் லாங் வேர்ட்ஸ், ஷார்ட் வேர்ட்ஸ்னு பிரிப்போம். ஸோ இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் படிக்கும் போது 2 மார்க்ஸில் மினிமம் 90 வேர்ட்ஸ் தாங்க இருக்கும். இந்த 90 வேர்ட்ஸ் வந்து தான் உங்களை என்ன பண்ணணும், ஒரு 2 மார்க்குக்கு எலிஜிபிள் ஆக்க போகுது. இந்த எப்படி மெமரி பண்ணுறீங்கன்னா, இஸ் வாஸ் த அப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் ஷார்ட் வேர்ட் கீழே வந்துடும். லாங் வேர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன், அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் பெரிய வார்த்தைகள், அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடது, ஸ்கேல்ஸ், அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி வார்த்தைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் லாங் வேர்ட்ஸில் வந்துடும். ஈஸி வேவாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு க்யூட்டாக பாக்ஸ் போட்டு கற்றுக்கும் போது ஈஸியாக உங்களால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க். 1 மார்க்கில் எப்படி ஈஸியாக நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம்னா, ஒரு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, 1 questionsக்கு வந்து டாக்ங்கிறது வந்து ஆன்சரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டாக்கை வந்து எப்படி மனப்பாடம் பண்ணலாம், ஒரு ப்ராப்பரா டாப்பரா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வேர்ட்ஸை வந்து மெமரி பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுவே வீக்கரா இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். மேபி அவங்க கஷ்டப்படுறது எதனால தெரியுமா, ஒரு டெக்னிக்ஸ் அவங்க மெமரி பண்ணாம போறது தாங்க. குட்டி குட்டி விஷயத்த ஒரு டெக்னிக்ஸாகவும் நம்ம ஸ்டைல கத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த டெக்னிக்ஸ் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறேன். இவ்வளோ பெரிய வார்த்தையா இருந்தாலும் சரி, இவ்வளோ பெரிய வார்த்தையா இருந்தாலும் சரி, ஈஸி வேவா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள், நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன் பாருங்க. டாக்ன்னு இருக்கா, ஃபர்ஸ்ட் உங்க ஹேண்டை வந்து ரைஸ் பண்ணிக்கோங்க. டி ஓ ஜி டாக் அப்படிங்கும் போது நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே கை அசைவுகளை நம்ம கத்துக்கும் போது நம்ம லைஃப்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மறக்காது. ஃபர்ஸ்ட் டி ஓ ஜி டாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்க மெமரி பவர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி பெரிய பெரிய வார்த்தைகளை ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். மேபி இந்த மாதிரி ஒரு பிக் பிக் வேர்ட்ஸ் பத்தி உங்களுக்கு வீடியோ வேணா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.